அவர்களுக்கு வெட்கம் என்ற அந்த ஈமானுடைய அந்த பகுதியை கொடுத்தார்கள். இன்று எம்முடைய நிலை என்ன பெற்றோர்களே? எம்முடைய பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? ஒவ்வொரு தலைப்பும் ஆழமாக பேச வேண்டியது. ஆழமாக பேசித்தான் நீங்கள் புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சமூக சூழலில் வாழக்கூடிய நாம் தற்காலத்தில் வாழக்கூடிய எமக்கு தெரியும் எவை எவைகள் மூலமாக இன்று சீரழிவுகள் உண்டாகிறது. அவைகளை விட்டு பாதுகாக்க வழியை தேட வேண்டும். இன்று பெண்கள் சமுதாயம் சோசியல் மீடியாக்களிலே மிகவும் ஒரு அனாச்சாரமான ஒரு மீடியா டிக்டாக் மூலமாக இன்று சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது. சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக தலைவிரி கோலமாக மேக்கப் பண்ணி கொண்டு ஹிஜாபையும் போட்டு கொண்டு நானும் முஸ்லிம் என்று அடையாளமும் காட்டிக்கொண்டு இசைகளுக்கு பின்னாலே இவர்கள் வாயசைக்கிறார்கள், நடனமாடுகிறார்கள். அந்நிய ஆண்களுடைய பார்வைக்கு பட்டு அவர்களும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியாக அனாச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களை பெற்றவர்கள் யார்? இவர்களை முடித்தவர்கள் யார்? இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் யார்? இவர்களை நரகை விட்டு பாதுகாக்க வேண்டியவர்கள் யார்? எங்கே அவர்கள் போய்விட்டார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடி யார்களே? நரகத்துக்கு திரையாக வேண்டிய பெண்கள் சமூகம் நரகத்தின் எரிகொல்லிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்களே. ஏன் பொறுப்புதாரிகள் உணரக்கூடாது?